ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெட்ஸ் ஃபார்ம். டாக் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான வர்சஸ் வீடியோ தாங்க. இதில் செலக்ட் ஆகிருக்க ரெண்டு பேர் ஜெர்மன் ஷிப்பர்ட் வர்சஸ் ராட்வீலருங்க. இவங்க ரெண்டு பேரோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தோம்னா ஒரே நாட்டு பிரீடு தாங்க, அதாவது ஜெர்மன் நாட்டு பிரீடு தாங்க இவங்க ரெண்டு பேரும். ஜெர்மன் ஷிப்பர்ட் டாக ஹியரிங் டாக் பிரீட்ஸ்னு சொல்கிறாங்க, ராட்வீலரை ஒர்க்கிங் டாக் பிரீட்ஸ்னு சொல்கிறாங்க. ஜெர்மன் ஷிப்பரோட அடுத்தடுத்த பேர்லாம் பார்த்தோம்னா அல்சேஷன், பேகர் அல்மண்ட், அல்சேஷன் வுட் ஃபவுண்டன் சொல்கிறாங்க. ஆனால் ராட்வீலருக்கு ரெண்டே பேர் தாங்க, ராட்டி ராட்ன்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. ஜெர்மன் ஷிப்பர் வந்து லார்ஜ் சைஸ் டாக் பிரீட்னு சொல்கிறாங்க, ராட்வீலரை லார்ஜ் சைஸ் ஜெயின்ட் டாக் பிரீட்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு டாக் பிரீட் வாங்கணும்னா முதல்ல நம்ம வீட்டில் கட்டையை போட்டு நிறுத்துறது எவ்வளவு ப்ரைஸு, எவ்வளோக்கு வாங்குற அந்த டாக் பிரீடை. ஜெர்மன் ஷிப்பர்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 13,000ங்க, ராட்வீலர் ப்ரைஸ் பார்த்தோம்னா 18,000ங்க. ப்ரைஸில் ரெண்டு டாக் பிரீடை கம்பேர் பண்ணுறதுல நம்ம ஜெர்மன் ஷிப்பர் தாங்க ப்ரைஸ் கம்மியாக இருக்காரு. அதனால் 1 point கோஸ் டு ஜெர்மன் ஷிப்பர். நம்ம எந்த ஒரு டாக் பிரீட் வாங்கினாலும் அதோட மெயினான பர்பஸே கார்டிங்க்கு தான், கார்டிங்கை பார்த்து தான் வாங்குவோம். ஜெர்மன் ஷிப்பர்ட் பார்த்தோம்னா நம்ம ஓனருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க ஒரு 10 பேர் வந்து நம்ம ஓனர் அட்டாக் பண்ணுறாங்க, அதில் ஜெர்மன் ஷிப்பர்ட் வந்து ஒருத்தரே குறிவச்சு தாங்க அட்டாக் பண்ணுவார். ஆனால் நம்ம ராட்வீலரை பார்த்தோம்னா அப்படி இல்லைங்க, நம்ம 10 பேர் சுற்றி போட்டாலும் அந்த 10 பேரையும் அவர் ஒருத்தர் சுற்றி போட்டு சுற்றி சுற்றி அடிக்கிறதெல்லாம் கில்ல அடிங்க. அதனால் கார்டிங் பர்பஸுக்கு எந்த டாக் பிரீட் பெஸ்ட்னா நான் ராட்வீலர் தான் சொல்லுவேன். 1 point கோஸ் டு ராட்வீலர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லேர்னிங். லேர்னிங்கில் நம்ம ஓனர் எந்த கமாண்ட் கொடுத்தாலும் உடனே அக்செப்ட் பண்ணோம், அப்படி உள்ள டாக் தான் நமக்கு பிடிக்கும். அப்படி இந்த ரெண்டு டாக்ல எந்த டாக் பெஸ்ட்டுன்னு கம்பேர் பண்ணி பார்க்குறதுல லேர்னிங்கில் ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் ஃபஸ்ட்டு. எந்த ஒரு கமாண்ட் கொடுத்தாலும் டக்குன்னு ஒரு செகண்ட்லேயே அக்செப்ட் பண்ணுவார், அதுதாங்க நம்ம தலைவர் ஸ்டைலு. அடுத்து க்ரூமிங். க்ரூமிங்னு பார்த்தோம்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து சிங்கிள் கோட், டபுள் கோட்டுன்னு ரெண்டு கோட் டைப்ஸு. டபுள் கோட் டாக்ஸுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும், ஆனால் நம்ம ராட்வீலர் பார்த்தோம்னா அந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. க்ரூமிங்னு பார்த்தோம்னா 1 point கோஸ் டு ராட்வீலர். ஸ்பீடு. ஸ்பீடு கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஸ்பீடு வந்து ஜெர்மன் ஷிப்பர் 46 km/h, ராட்வீலர் 40 km/h தான் போவார். இப்போ நம்ம ஓனருக்கு ஏதாவது பிரச்சனை, அவங்கள அடிச்சுட்டு நகையை எடுத்துட்டோம், திருடங்க பைக்கில் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க, இதை சேஸ் பண்ணி பிடிக்கிறதுல யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் தாங்க. அதனால் 1 point கோஸ் டு ஜெர்மன் ஷெப்பர்ட். அடுத்து பிட் ஃபோர்ஸ் பற்றி பார்க்கலாம். பிட் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ வெயிட்டு கொடுத்தாலும் நம்ம ராட்வீலர் அசால்ட்டாக இழுத்துட்டு போவார், ஆனால் ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படி இல்லை. ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து 140 kg வரையும் தாங்க ஃபோர்ஸ் கொடுத்து இழுப்பார், ஆனால் நம்மளால் ராட்வீலர் அப்படி இல்லைங்க, 150 kg வரையும் ஃபோர்ஸ் கொடுத்து அசால்ட்டாக இழுப்பாருங்க. அதனால் 1 point கோஸ் டு ராட்வீலர். அப்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த ரெண்டு டாக்குமே சூட்டபிள் ஆகவே ஆகாது, அதனால் ரெண்டு பேருக்குமே இதெல்லாம் பாயிண்ட் கிடையாது. ஃபுட் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு ராட்வீலருக்கு சாப்பாடு போடுறதுக்கு ரெண்டு ஜெர்மன் ஷெப்பர்டுக்கே சாப்பாடு போட்டு போயிடலாங்க, ஏன்னா அவ்வளோ சாப்பிடுவாருங்க. ஃபுட் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தோம்னா ஜெர்மன் ஷெப்பர் வர்சஸ் ராட்வீலரில் 1 point கோஸ் டு ஜெர்மன் ஷிப்பர்ட். நம்ம ஜெர்மன் ஷிப்பர்ட்டை ஆர்மிக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க, நம்ம ராட்வீலரை அப்படி இல்லைங்க, ஆர்மிக்கு யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எனர்ஜி லெவல் பற்றி தாங்க. ஜெர்மன் ஷிப்பருக்கு எனர்ஜி லெவல் 5-4 கொடுத்துருக்காங்க, நம்மளால ராட்வீலருக்கு 5-5 கொடுத்துருக்காங்க. ஜெர்மன் ஷிப்பர் வர்சஸ் ராட்வீலரில் யாருக்கு எனர்ஜி லெவல் அதிகம்னா ராட்வீலர் தான். 1 point கோஸ் டு ராட்வீலர். இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், யார் வின்னர்னு பார்க்குற நிலைமையில இருக்கோம். இப்போது ரெண்டு பேருமே ஈக்குவல் பாயிண்ட் எடுத்து டைல இருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது மெயினான பாயிண்ட், லைஃப் ஸ்பேன் பற்றி தாங்க. லைஃப் ஸ்பேன் ஜெர்மன் ஷிப்பர் இருக்குன்னு பார்த்தோம்னா 9-13 years வரையும் இருப்பாருங்க, நம்மளால் ராட்வீலர் 8-11 years வரையும் தாங்க இருப்பார். லைஃப் ஸ்பேன்லேயே தெரிஞ்சிருக்கும் யார் வின்னர்னு. ஜெர்மன் ஷிப்பர் வர்சஸ் ராட்வீலரில் லைஃப் ஸ்பேனில் யார் பெஸ்ட்னு கேட்டால் 1 point கோஸ் டு ஜெர்மன் ஷிப்பர். ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரவுண்டில் வின் பண்ணது ஜெர்மன் ஷிப்பர், 1 point வின் பண்ணியிருக்காரு.
இது வந்து என்னோட கருத்து கணிப்பு. என்னோட கருத்து கணிப்பு படி ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் வின் பண்ணார்னு நான் சொல்றேன். ஜெர்மன் ஷெப்பர்ட் வர்சஸ் ராட்வெய்லர்ல உங்களுக்கு எது பெஸ்ட்னு தெரியுதோ அந்த டாக் நேமை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதில் தெரிஞ்சிடும் யார் வின்னர்னு.